ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்த உறவினர்கள், விருந்தாளிகள் இவங்கக்கிட்டலாம் சில விஷயங்கள் வந்து நம்ம காண்பிக்கக்கூடாது, சில விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம டைரெக்டாக இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்தவங்களுக்கு புரியாதுன்றதுனால தான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை ஒரு கிளிப்பிங்காக ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோன்னா, பூஜை அறை, பூஜை சாமான்கள், இந்த மாதிரி தாலி செயின், மொத்த நகைகள், பணப்பெட்டியில் இருக்க பணம், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து கெஸ்ட்டு வரும்போது நம்ம அவங்க கண்ணில் படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எல்லாருமே வந்து கெட்ட எண்ணத்தில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் அப்படி இருக்கிறவங்க யாருன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது, அதனால் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம், ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் வந்து கண் திருஷ்டியாக மாறாது, பட் அந்த அதிர்வலைகள் கூட நம்மளை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே தெரியாமல் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சப்போஸ் செய்துட்டோம், ஏற்கனவே வந்து காட்டிட்டோமேப்பா, ஏற்கனவே நம்ம இதை பற்றி சொல்லிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இனிமேல் அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம வீட்டில் ஹேண்டில் பண்ண முடியாதே, நம்ம நாத்தனார் வந்தால் இப்படியெல்லாம் கேட்பாங்களே, நம்ம எப்படி காட்ட முடியாது அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு ரெமெடி பண்ணி நீங்கள் உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இதை நம்ம போட்டிருக்கோம். சாரி, டாபிக் பற்றி சொல்கிறதுக்கே இவ்வளோ டைம் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா வீடியோ லாங் வீடியோ ஸ்ட்ரைட்டாக பார்க்குறவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொன்னேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ பூஜை அறை, பூஜை சாமான்கள், ஏதோ பூஜை அறையில் இருக்கிற ஏதோ விஷயங்கள், சில பேர் வந்து அம்மன் சிலை வச்சுருப்பீங்க, சில பேர் கலசம் வச்சுருப்பீங்க, சில பேர் வேல் வச்சுருப்பீங்க, அது நம்மளோட பர்சனல், ஓகேவா? இப்போது அதை பார்த்துட்டாங்க, இதை காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, ஏதோ ஒரு கண் பட்டிருக்கலாம், படாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சிடணும். எப்போ வச்சிடணுன்னா, நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த விஷயத்தை குளிச்சுட்டு பூஜைலாம் பண்ணுவீங்க இல்லையா, பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை அதில் வச்சுட்டு கபோர்டை மூடிடுங்க. பூஜை ரூமாக இருந்தாலும் மூடி வச்சுடுங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேலே அந்த கிளாஸில் இருக்கிற தண்ணியை எடுத்து பூஜை ரூமில் எல்லா சாமிக்கும் சேர்த்து வலது பக்கம் 3 தடவை, இடது பக்கம் 3 தடவை சுற்றி மேலேருந்து கீழே இறக்கி அப்படியே கொண்டு போய் வாசலுக்கு வெளியில், அதாவது வெளி கேட்டுக்கு வெளியில், இடது புறம் காலியாக இருந்ததுன்னா ஊற்றிட்டா ரொம்ப நல்லது, அப்படி இல்லைனாலும் ஏதோ ஒரு சைடு ஓரமாக யாரும் கால் படாத மாதிரி ஊற்றிடுங்க. இது பூஜை ரூமுக்கு. அடுத்து நம்மளுடைய தாலி செயின் அப்படின்னும் போது, அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன், ஏன்னா தாலி செயினுக்கு தனியாக சுற்றி போடக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் நிற்கும்போது உங்களையும் சேர்த்து சுற்றி போட்டுக்கலாம், யாராவது சுற்றுறாங்கன்னா சுற்றிக்கலாம். அதை நான் கடைசியாக சொல்லியிருக்கேன். அடுத்து தங்க நகைகள், இப்போ ஜுவல் பாக்ஸ்லேருந்து நீங்கள் ஜுவல் எடுக்கும்போது பார்த்துருக்காங்க, இல்லை காட்ட வேண்டியதாகிடுச்சு, மொத்த நகையும் எப்போவுமே காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஒரு 25 சவரன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 25 சவரனையும் அப்படியே யார்கிட்டையும் வெளியே காட்டாமல் இருக்கிறது நல்லது, அவ்வளோதான். ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு சூழ்நிலை பார்த்துட்டாங்க அப்படின்னா, அவங்க எதுவுமே நினைக்காம கூட இருந்திருக்கலாம், இருந்தாலும் ஒரு வைப்ரேஷன் நம்மளை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து வேறு மாதிரி பண்ணணும். இந்த நகை பாக்ஸு வைக்கிறீங்க, இல்லை நீங்கள் பணப்பெட்டி, நீங்கள் ஏதோ கேஷ் எடுக்கும்போது பார்த்து, எப்போவுமே பணப்பெட்டியில் கேஷ் வைக்கிறீங்க அப்படின்னா கேஷ் பாக்ஸில், வெளியில் கொஞ்சம் கேஷ் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும், சரிங்களா? ஒரு மினிமம், இப்போ யாரோ வராங்க அப்படின்னா அன்றைக்கி எவ்வளோ செலவாகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவு அமௌண்ட் மட்டும் மாதிரி எடுத்து வெளியே வச்சுக்க பழகிக்கணும்.
சப்போஸ் ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த மாதிரி மதுலேருந்து எடுக்கும்போது பார்வைப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆழம் கரைச்சிக்கணும். சில பேருக்கு ஆழம் கரைக்கிறது எப்படின்னு தெரியலை, அவங்களுக்காக மட்டும் சொல்கிறேன். ஒரு தட்டில் கொஞ்சோண்டு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு கரைச்சி அது சிகப்பு கலர் ஆகிடும். அதுக்கு நடுவில் ஒரு வெத்தலையோ ஏதோ ஒன்று வச்சு கற்பூரம் ஏற்றி அதை வந்து சுற்றுங்க. அதாவது நகைப்பெட்டியை எடுத்து ஒரு இடத்துல வெளியில் வச்சு நீங்கள் வந்து அதை சுற்றி வலது பக்கம் மூணு தடவை, இடது பக்கம் மூணு தடவை மேலேருந்து கீழே இறக்கி கொண்டு போய் வாசலில் நடுவில் ஊற்றக்கூடாது. எப்போவுமே வந்து பணமோ நகையோ சுற்றி போடுறீங்கன்னா வாசலுக்கு கொஞ்சம் ஓரமாக ஊற்றுங்க, நடுவில் கொண்டு போகக்கூடாது. நம்ம வீட்டோட வாசலோட எண்டு வெளியில் ரோடில், ரோடு ஆரம்பிக்கிறதுக்கும் நம்ம பிளாட்ஃபார்முக்கும் கேப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல லெஃப்டில் ஓரமாக ஊற்றிடுங்க இல்லை ரைட்டில் ஓரமாக ஊற்றிடுங்க, சரிங்களா. பணத்துக்கும் இதே மாதிரி தான். பணத்தை வந்து ஒரு தாம்பாள தட்டில் வச்சு நீங்கள் சுற்றலாம், இல்லை அந்த கேஷ் பாக்ஸே அப்படியே எடுத்து வச்சு சுற்றுறீங்க அப்படின்னாலும் சுற்றி இதே மாதிரி வாசலில் கொண்டு போய் ஆழம் கரைச்சி தான் போடணும். உப்பு தண்ணி சுற்றக்கூடாது, சரிங்களா. அடுத்து அதே மாதிரி உங்கள் பீரோவில் நிறைய சாரீஸ் வச்சுருப்பீங்க, நிறைய சுடிதார் வச்சுருப்பீங்க. பெண்களுக்கு தான் இதை எப்போதுமே அதிகமாக இருக்கும், ஆண்கள் அவ்வளோவா அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கும் வந்து அவ்வளோலாம் வச்சுருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா வந்து பெண்கள் வந்து அதிகமாக வச்சுருக்கிறதுனால மொத்தமாக அவங்க புடவைங்க எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ணி எடுக்காதீங்க. கெஸ்ட்டு வராங்களா அதுக்கு முன்னாடியே என்ன நம்ம போட போகிறோம், நாளைக்கு எதாவது கொண்டு போகணுமா, எல்லாமே எடுத்து ப்ரிகாஷனராக வச்சுக்கோ. அப்படி சப்போஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னும்போது நீங்கள் இந்த துணி மணிகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் கொஞ்சோண்டு கல்லுப்பு, கொஞ்சமாக கடுகு, மூணு காஞ்ச மிளகாய் உடையாமல் காம்பவுண்ட் இருக்கணும். அதை அப்படியே வந்து அந்த துணிமணிகள் பீரோவோடு அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஓப்பன் மட்டும் பண்ணி வலது பக்கம் மூணு தடவை, இடது பக்கம் மூணு தடவை, மேலேருந்து கீழே மூணு தடவை இறக்கி அப்படியே கொண்டு போய் கேஸ் அடுப்பு மேலே ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே இதை போட்டு கேஸ் ஆன் பண்ணி எரிய விட்டுருங்க. நல்லா உப்பெல்லாம் வெடித்து எல்லாமே செய்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து கீழே க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த பர்னருக்கு அடியிலையும் அதெல்லாமே எரிஞ்சு கீழே இருக்கும், அதெல்லாமே க்ளீன் பண்ணி அதை கொண்டு போய் வாசலில் கொட்டிடுங்க இல்லை வெளியில் இருக்க டஸ்ட்பினில் போட்டுருங்க, சரிங்களா. அதே மாதிரி உங்கள் இன்கம் சொல்லியிருக்கீங்க, வருமானம் சொல்லியிருக்கீங்க, நான் சீட்டு போட்டிருக்கேன், நான் நகைச்சீட்டு போட்டிருக்கேன், பணச்சீட்டு போட்டிருக்கேன், எல்லாமே ஏதாவது வளரிருந்தீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு போது அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த பேங்க் பாஸ்புக்கோ இந்த நகைச்சீட்டு போட்ட ரெசீட்டோ ஏதோ ஒன்று அதெல்லாமே வச்சு இதே மாதிரி தான் சுற்றிக்கணும். இந்த கடுகு மிளகாய் உப்பு இதுதான். சப்போஸ் குழந்தைகளோட மார்க் எல்லாமே சொல்லியிருக்கீங்க, என் பொண்ணு இதை படிச்சிருக்கா, என் பையன் இதை படிச்சிருக்கான், இந்த மார்க் வாங்கியிருக்கான், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறான், இது அது டான்ஸ் கற்றுக்கிறான், எல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னும்போது அவங்களோட மார்க் ஷீட்டு ஏதோ அதெல்லாமே வச்சு நீங்கள் வந்து இதே மாதிரி சுற்றி போட்டுக்கலாம். இல்லையா ஸ்கூல் பேகு, ஸ்கூல் புக்ஸு எதையோ வச்சு சுற்றி போட்டுக்கலாம். அதுக்கும் வந்து இதே போதும், இந்த கடுகு உப்பு மிளகாயே போதும். அடுத்து கணவன் மனைவி அன்யோன்யம், அதாவது அன்பு. இதில் வந்து ஏதோ என் ஹஸ்பண்ட் இப்படி பார்த்துப்பார், அப்படி பார்த்துப்பார், என்னை இப்படி தாங்குவார், ஜுரம் வந்தால் எனக்கு அவரே சமைச்சு கொடுப்பார், இப்படி எல்லாம் நிறைய பெண்கள் வந்து வெளியே சொல்கிறீங்க. அது ஒரு நேரம் இல்லைனா ஒரு நேரம் வந்து உங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இல்லை ஏதோ பேசாமல் இருந்துப்பீங்க. பட் இது எல்லாமே இதனால தான் காரணம் அப்படின்றது கூட உங்களால் ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. அதனால் அன்யோன்யமாக இருக்கீங்களா, சந்தோஷம். சில பேரை பெட்ரூமில் கூட்டிகிட்டு போகும்போது உறவினர்கள் வரதான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க, மற்ற வெளி கெஸ்ட்டு ஏதோ கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்னும்போது அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய பெட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு பெட்ரூமில் இருக்க திங்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அந்த ஏக்கம், அந்த ஆசை, அந்த வருத்தம், அது எல்லாமே வந்து ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது சில நேரம் உங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இனிமேலாவது இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் போகிறீங்க, ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க, எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் அதை பற்றி சொல்கிறது, இதெல்லாமே வழக்கமாக வச்சுருக்க சில பேர் இருக்காங்க. அந்த அவங்க தயவுசெய்து மாற்றிக்கோங்க, சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒன்று உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற ஃபோட்டோ வச்சு சுற்றலாம், இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இல்லை எங்கள் அம்மா சுற்றுவாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே நிற்கும்போது சுற்றி போட்டுட்டா இன்னும் ரொம்ப நல்லது. சப்போஸ் எங்களோட வெட்டிங் ஃபோட்டோலாம் இல்லைங்க, எங்கேயோ இருக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயுமே ஒன்றாலாம் போனது இல்லைங்க அதிகமாக, நாங்கள் இப்படி போவோம், அவர் அந்த வேலைக்கு போவார் அப்படின்னு நினைக்கிறவங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க இல்லையா ரெண்டு பேர்தும், அதை வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு, இல்லை நீங்கள் நிற்கிறதா இருந்தால் நின்று ஏதோ ஒன்று ஆக மொத்தம் சுற்றி போட்டுருங்க. எப்படி சுற்றி போடணுன்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வெண்கடுகு, கல்லுப்பு, மிளகு ரெண்டு, அஞ்சு காஞ்ச மிளகாய், கற்பூரம் ஒரு மூணு நாலு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க.
வெண்கடுகு ஒரு அரை ஸ்பூன், கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன், அந்த அளவு எடுத்தாலே போதுமானது. மிளகு மட்டும் ரெண்டு மிளகு, மிளகாய் இதுக்கு அஞ்சு, காஞ்ச மிளகாய் உடையாமல் இருக்கணும், அதாவது காம்பு இருக்கணும். இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்களா? இதை என்ன பண்ணணும், உங்களை நிற்க வச்சு சுற்றுலா இருந்தால் வலது பக்கம் மூணு தடவை, இடது பக்கம் மூணு தடவை தலையிலேருந்து கால் வலிக்கும் இறக்கி இதை வெளியில் எரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது வெளியிலனா வராண்டா இருக்கும் அந்த மாதிரி, இல்லை பால்கனி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் வசதி இருந்ததுன்னா வெளியில் இந்த சாம்பிராணி போடுறதுக்குன்னு ஒரு கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டியில் இதெல்லாமே போட்டு அந்த கற்பூரத்தையும் போட்டு எரிச்சிடுங்க, அது வெடிக்கும். சில பேருக்கு வந்து வெடிக்கலை அப்படின்னும் போது, நீங்கள் கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, கொட்டாங்குச்சியை வந்து அடுப்பில் எரிய வச்சு கேஸில் அது கொஞ்சம் எரிய ஆரம்பித்த உடனே இந்த கரண்டியில் வச்சுடுங்க. வச்சுட்டு அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து போட்டு எரிச்சிடுங்க. இப்படி செய்யலாம். சப்போஸ் அந்த மாதிரி வசதி இல்லைன்றவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், இதையும் எப்போதுமே கேஸ் அடுப்பு மேலே எரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு இது எல்லாத்தையும் வச்சு எரிச்சிடுங்க. நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதெல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கும் கொஞ்சம், அது செஞ்சு ஒரு வாரம் கழித்து இருக்க சுச்சுவேஷனுக்கும் நிச்சயமாக மாற்றம் இருக்கும், சரிங்களா? இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை, திருஷ்டியெல்லாம் கிடையாது, நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் கிடையாது அப்படின்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே காதில் வாங்கிக்காதீங்க. பாவம் அவங்களுக்கு அதை பற்றி தெரியலை. அவங்க வந்து ஓகே, ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லவே இல்லைங்க. என்ன தான் இருந்தாலும் அது பாட்டுக்கு அப்படியே போயிடுச்சானாக்க திருப்பி வாங்க வசதி இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மிடில் கிளாஸு, லோயர் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு இவங்களுக்கு எல்லாம் தான் இந்த பிரச்சனையே வரும். அதனால் இதை வந்து செய்ய பழகிக்கோங்க. சப்போஸ் ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்து யாரோ வந்து பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது, டக்குன்னு வரவங்களோ ஐயோ வராதிங்கன்னு சொல்ல முடியாது, பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது, நடந்துடுச்சா அடுத்த ரெமெடி என்ன, இதை பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ரெமெடியை பண்ணி பழகிக்கோங்க, ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருங்க. இனிமேலாவது எதையும் அதிகமாக டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க, அதிகமாக வெளியே சொல்லாதீங்க. உங்கள் லைஃபு நல்லபடியாக மேலே வரணும்னு நினச்சி கடவுளை வேண்டிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தொடருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சப்போஸ் ஒருவேளை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணோன்னா பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.